Shri Muthukumaran Arts and Science College, Mangadi, Chennai. Admissions open for BSc, BCA, BBA, BCom, BA and MCom. Apply now. அதுதான் குறிப்பாக ஆஸ்திரேலிய மாணவர்கள் இங்கே வந்தாலும் அவர்களுக்கான வசதிகளையும் இங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்கிற மாணவர்களுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறுகின்றது. அவைகளெல்லாம் பல்கலைக்கழகங்களின் சார்பிலே அவைகளெல்லாம் நடைபெற்று கல்லூரி கல்வி இயக்குநரகத்தின் மூலமாகவும் அவைகளெல்லாம் நடைபெற்று உரிய நடவடிக்கைகளை விரைவில் எடுக்கப்படும். பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலே 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இளங்கோ ஹென்றி தாஸ் அவருடைய தலைமையில் தனசேகர், விஜயலட்சுமி ஆகிய உயர்கல்வித்துறையைச் சார்ந்த 3 பேருடைய குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1 வாரத்திற்குள்ளாக விசாரணை செய்து யார் அந்த தவறை செய்திருந்தாலும் அவர்களின் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அது அந்த அதற்காக ஒரு குழுவும் உயர்கல்வித்துறையின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதாங்க எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ இது கமிட்டி போட்டு அதில் என்னென்ன பண்ணாங்க நடவடிக்கை எடுத்து இனிமேல் அதுபோல் நடமாமல் இருப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் உயர்கல்வித்துறை எடுக்கும். அரசு உதயபுரம் கல்லூரி, பச்சைப்பன் கல்லூரி, கந்தசாமி கல்லூரி இது போன்ற கல்லூரியில் கன்சல்டேட் பேல எடுக்கிறாங்க ஆட்களை. ஆனால் அங்கே 20,000 ரூபாய்க்கும் 5,000 ரூபாய்க்கும் மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொல்லிட்டு 20,000 ரூபா சம்பளத்தில் தான் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லேயே ரொம்ப பேர் அன்குவாலிஃபைடாக இருக்காங்க. கெஸ்ட் லெக்சரர்ஸ்ன்னு சொன்னால் கூட கல்லூரி பேராசிரியர்கள் இருக்கவாக இருக்க வேண்டும்னு சொன்னால் ஸ்லெட் நெட்டு தேர்வு அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், அல்லது பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்க வேண்டும். அது இருந்தால் தான் அவர்களுக்கு கல்லூரி பணி ஆசிரியராக பணியாற்றுவதற்கான தகுதி இருக்கிறது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த கல்லூரியில் அங்கங்கே இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ என்னென்ன அதெல்லாம் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை, ஏதோ தவறுகளின் மூலமாக பல பேரை நியமித்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்களை உடனடியாக நாம் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று இந்த மாதம் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறோம். ஆக வெகு விரைவிலே அந்த குவாலிஃபைடு அந்த தேர்ச்சி அவர்கள் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற ஒரு மாதத்தில் தேர்ச்சி பெற்றால் அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கலாம். அப்படி தேர்ச்சி பெறாதவர்களுக்கு அந்த இடங்களையும் இன்டர்வியூ மூலமாக இதெல்லாம் வைத்து அவைகளையும் நிறைவேற்றுவதற்கு நான் அந்த உயர்கல்வித்துறை முடிவு செய்கிறேன். அதெல்லாம் தொடர்ந்து நேரடியாக இதெல்லாம் நடத்துவதற்காக நாங்கள் பேசியிருக்கிறோம். முதலமைச்சரும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார். வெகு விரைவிலே அதற்கான தேர்வுகளை டிஆர்பி மூலமாக நடத்தப்படும். அதுதான் முதல்ல உங்கள் மூலமாகவே சொல்லிட்டோம். அதற்காக இன்றைக்கி கூட பொறியியல் கல்லூரியிலேருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, டோட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்தவுடனே 5 நாட்கள் அதற்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 5 நாட்களுக்கு பிறகு அந்த தேதி நீட்டிக்கப்பட்டு அவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்படும். யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. அதெல்லாம் அது டிஆர்பியில் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. டிஆர்பி மூலமாக அது செயல்படுத்தப்படும். நன்றி. அண்ணா பல்கலைக்கழகம் அப்புறம் பேசி போ, முடிவு பண்ண பிறகு பேசிக்கலாம். பிரதமர் பேசிக்கலாம் வாங்க. வாங்க, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.